இலங்கைக்கு அவசர மனிதாபிமான உதவிகள், சீனா தூதரகம் விடுத்த விசேட அறிவித்தல், சுகாதார அமைச்சின் தீர்மானம் மீளாய்வுக்கு, கோட்டாபயவிற்கு எதிராக ஆசிரியர்களும் போராட்டத்தில், போராட்டங்களை தடுக்க நாடு முடக்கப்படுகிறதா வெளியான அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு, தம்பி கோட்டாபயவை கைவிட்ட மஹிந்திராஜபக்ஷ, கொதிநிலையில் இலங்கை, வீதிக்கு இறங்கிய மக்கள், இலங்கை வைத்தியசாலைகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை. நாட்டில் தற்பொழுது நிலவி வரும் நெருக்கடிகளில் இருந்து இலங்கை மக்கள் மீள்வதற்காக அவசர மனிதாபிமான உதவிகளை வழங்க சீனா தீர்மானித்துள்ளது. இலங்கை மக்களுக்கு தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை சமாளிக்கும் வகையில் இந்த உதவி வழங்கப்படுவதாகவும், வழங்கப்படும் உதவிகள் குறித்த தகவல்கள் எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த உதவிகளை சீனா வெளிவிவகார அமைச்சும் சீன சர்வதேச அபிவிருத்தி ஒத்துழைப்பு நிறுவனமும் ஒன்றிணைந்து வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. இலங்கைக்கான இந்த தூதரகம் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் இதனை அறிவித்துள்ளது. பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது அவசியமில்லை என நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டத்தை மீளாய்வுக்கு உட்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக சுகாதார அமைச்சர் சன்னஜே சுமன தெரிவித்துள்ளார். நேற்று தினம் நாடாளுமன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி முகக்கவசம் அவசியமில்லை என்ற தீர்மானம் கடந்த 19 தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இருப்பினும் குறித்த தீர்மானம் தற்போதைய நிலைமையில் ஏற்புடையதல்ல என பல்வேறு தரப்பினரும் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இந்த தீர்மானத்தை மீளாய்வுக்கு உட்படுத்துமாறு நிபுணர் குழுவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக சுகாதார அமைச்சர் சன்னஜே சுமன தெரிவித்துள்ளார். எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் மின்வெட்டுக்கு எதிராக பகவந்த லாப பிரதேசத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் ஆசிரியர்களும் பிற்பகல் பகவந்த லாப நகர மையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவுள்ளனர். பாடசாலை முடிந்ததும் பகவந்த லாப நகர மையத்தில் ஆசிரியர்கள் ஊர்வலமாகச் சென்று தற்போதைய அரசாங்கத்தால் நாட்டை ஆள முடியாது எனவும், தற்போதைய ஆட்சியாளர்கள் நாட்டை ஆளக்கூடிய ஒருவரிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும் ஸ்லோக அட்டைகள் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ மீது நாட்டு மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை தகர்ந்து போயுள்ளதாகவும், அதற்கு அமைவாக கோட்டாபய ராஜபக்ஷவும் அரசு தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்தனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்று வரும் போராட்டங்களை தடுக்கும் நோக்கில் முகக்கவச பயன்பாடு நீக்கப்படவில்லை. புதிய சுகாதார அமைச்சர் பேராசிரியர் சன்னஜே சுமன தெரிவித்துள்ளார். போராட்டங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் முகக்கவசங்களை அணிவது கட்டாயமில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது என்ற வகையில் எந்தவித உண்மையும் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கோவிட் தொற்று பரவுகை அதிகரித்துள்ளதாக கூறி அதனூடாக நாட்டை முடக்கி போராட்டங்களை தடுக்க முயற்சிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வை எனினும் மருத்துவ தொழில்நுட்ப குழுவினரால் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை என பரிந்துரை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளருக்கும் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நடைபெற்றது. இச்சந்திப்பானது நேற்று தினம் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. மேலும் இச்சந்திப்பில் பிரதமர் மஹிந்த எம் ஏ சுமந்திரன் தவிர்ந்த பிரதமரின் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பாளரும் ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் பிரதமரின் பிரதிநிதியுதவியுமான கேதாநாத் காசலிங்கம் உள்ளிட்ட இரு செயலாளர்களும் பங்கேற்றிருந்தனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, எரிபொருள் உட்பட பல பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக கொதிப்படைந்துள்ள மக்கள் நேற்று நாடளாவிய ரீதியில் வீதிக்கு இறங்கி போராட ஆரம்பித்துள்ளனர். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பேற்று அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷவும் அரசாங்கமும் பதவி விலக வேண்டுமென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். மயக்க மருந்துகளுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக அரசாங்க வைத்தியசாலைகளில் அவசர சத்திர சிகிச்சைகள் மாத்திரமே மேற்கொள்ளப்படுவதாக சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசீல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக புற்றுநோய் மற்றும் விபத்துகள் தொடர்பான சத்திர சிகிச்சைகள் மாத்திரமே மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் இன்று கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இக்கலந்துரையாடலில் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கைக்கு அவசர மனிதாபிமான உதவிகள், சீனா தூதரகம் விடுத்த விசேட அறிவித்தல், சுகாதார அமைச்சின் தீர்மானம் மீளாய்வுக்கு, கோட்டாபயவிற்கு எதிராக ஆசிரியர்களும் போராட்டத்தில்,
போராட்டங்களை தடுக்க நாடு முடக்கப்படுகிறதா? வெளிநாடு அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு. தம்பி கோட்ட அபயவை கைவிட்ட மஹிந்த ராஜபக்ஷ. கொதிநிலையில் இலங்கை, வீதிக்கு இறங்கிய மக்கள். இலங்கை வைத்தியசாலைகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை.